Hi friends, welcome. 11th year Tamil Motor Channel ku annoda varavirukiren. Indha video pathinga or basic hydraulic braking system. Adu eppadi vandu yengudhu abingiradhu dhaan indha video la paaka porom. Indha hydraulic braking system dhaan pathinga na palaya car up to 407 varaikum kuda. Ena adukku adutha periya vaagangalla air brake system vandrum. Aga ella car galum bike la irukkakoodiya front disc brake kuda pathinga na இந்த சிஸ்டத்துலதான் இயங்குது. சின்ன வித்தியாசம் தானே ஒழிய இந்த சிஸ்டத்துலதான் இயங்குது. பேசிக்கா ஹைட்ராலிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் டிஸ்க் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பர்டிகுலரா நம்ம காட்டக்கூடியது பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக். இப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் சிலிண்டருக்குள்ள என்ன இருக்கு, வீல் சிலிண்டர்ல வந்து வீல் சிலிண்டருடைய ஃபங்க்ஷன் அங்கிருந்து ஆயில் எப்படி வருது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ள போலாம். இது வந்து பேசிக் தான். இத பார்ட் ஒன்னா இது வரும். आयिल ஊத்தக்கூடிய கண்டெய்னர் எல்லாமே ஒண்ணா இருக்கு. இத பிரேக் ஆயில் இருக்குறத பாக்குறீங்க இப்ப நீங்க. சோ இப்ப இந்த நீங்க இத பம்ப் பண்ணும் பொழுது இந்த மாஸ்டர் சிலிண்டர் உள்ள பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன்ல தான் கீழே பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த யூனிட்ல தான் சிலிண்டர் இருக்கு. இதுக்குள்ள பிஸ்டன் சீல் இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம பம்ப் பண்ணும் பொழுது இதனுடைய லிங்கேजेस பாத்தீங்கன்னா இங்க கொண்டு இந்த பிரேக் பெடல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரேக் பிரஸ் பண்ணும் பொழுது இங்க இருந்து வரக்கூடிய ராடு இந்த ஆக்டிவேட்டர் மூலமா கீழ பாத்தீங்கன்னா தெரியுது. இப்போ நம்ம பிரேக் பெடல் பிரஸ் பண்றோம். இங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் பிரேக் பெடல் பிரஸ் பண்றோம். இந்த சிலிண்டர் உள்ள வந்து பிஸ்டன் அழுத்துறது தெரியுது. இப்போ நம்ம சிலிண்டரை வண்டியை விட்டு வெளியில எடுத்தாச்சு. இதுல இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன பார்ட் எப்படி இருக்குங்கறத முதல்ல பாத்துருவோம். சோ அப்ப இந்த சீல் கிட்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கறதை இங்க பார்க்க போறோம். पाती मेन प्रेशर सील और सील वो सिलिंडर आयिल वे मास्टर सिलिंडर पिस्टन पिस्टन पाती सील वो आयिल वे सील पटर अभी इलाम इनके मेल मास्टर सिलिंडर वील पईपन एदिना पंचर चोल्स आना नम्बर वंडिया विनमक सिलिंडर मत आयु रिलीवि அது வெளியில வராம இருக்குிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட எண்ட் போர்ஷன்ல வரக்கூடிய பகுதி இது. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரப்பர் சீல் போட்டுருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரப்பர் சீல் வந்து சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ஆயில் இன் கேஸ் ஆஃப் எனி பஞ்சர் வெளியில போயிட கூடாதுங்கிறதுக்கான ஒன்வே வால்வ் மாதிரி இது ஒரு சீல். இது நம்ம ஃபிட் பண்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சீலை இந்த கேப்போட மெட்டல் கேப்போட சேர்ந்த இந்த சீலை இந்த ஸ்ப்ரிங்ல அப்படி லொகேட் பண்ணிடுவோம். இதுதான் மாஸ்டர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு த்ரூ ஹோல்ஸ் இருக்கும். இந்த த்ரூ ஹோல்ஸ் வந்து ப்ராப்பரா க்ளீனா இருந்தா தான் சிலிண்டர் வேலை செய்யும். இதுல பாத்தீங்கன்னா போர் வந்து த்ரூ ஹோல்ஸ் நேரா பார்த்தா ஒரே போர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த மாஸ்டர் சிலிண்டர்ல இந்த ஸ்ப்ரிங் யூனிட்ல இந்த பிரஷர் வால்வ் இருக்கக்கூடிய போர்ஷனை பாட்டம்ல வைக்கிறோம். சோ அப்ப அதை இன்செர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க பிரசாந்த் இது மெயின் பிரஷர் சீல். இந்த சீல் வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேவிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும். பிளாட்டா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து மேல இருக்கணும், நம்மள நோக்கி இருக்கணும். ஃபிட் பண்றது ரேஷா ஃபிட் பண்ண கூடாது. ரப்பர்ல வந்து பஞ்சர் கிஞ்சர் ஆக கூடாது. ஜெண்டலா பிரஸ் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணனும். சோ அது உள்ள இன்செர்ட் ஆயி போயிடுச்சு.
சமமா வச்சிட்டோம் நெக்ஸ்ட் இந்த ரப்பர் வாஷர் மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெலிசு ஷிம் வாஷர் ஒன்னு போடுறோம் இது எதுக்குனா இந்த ரப்பர் வாஷர் பிரஸ் பண்ணும்போது மேலே இருந்து பிஸ்டன் பிரஸ் பண்ணும்போது இந்த ரப்பர் வந்து டீலோகேட் ஆகாமலும் அதோட ஷேப் மாறாமலும் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டிவ் வாஷர் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டன் சொன்னேன் இந்த பிஸ்டன் கொஞ்சம் பிரேக் ஆயில் ஓப்பன் பண்ணு பிரேக் ஆயில் ஓப்பன் பண்ணு ஒரே ஒரு மூடி கொடு ஜென்டலாக லைட்டாக பிரேக் ஆயில் போட்டுக்கிறோம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன்லையும் இந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டேப்பர் இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ளாட் இருக்கும் அந்த டேப்பர் இருக்கிறது சிலிண்டரோட பாட்டம் போர்ஷனில் இருக்கணும் ஸோ அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜென்டலாக பிடிச்சிக்கப்பா ஜென்டலாக இதை இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறோம் ரப்பர் கிழியாமல் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ ப்ரெஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இந்த இருக்கக்கூடிய பிஸ்டன் வெளில வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு கைடு வாஷர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாக் ஸோ இப்போ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன் வாஷர் அதோட ஸ்பேஸில் போட்டாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருப்பா ஆக்சா பிளேடாக காட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாக் உட்கார்றதுக்கு ஒரு க்ரூவ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணி போடுவேன் ஸோ லாக் போட்டாச்சு இப்போ பிஸ்டனுக்கு மேலே வெளில வராது இப்போ உங்களுக்கு சிலிண்டர் ரெடி இப்போ சிலிண்டர் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுதாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் பிரேக் ஆயில் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு பிரேக் ஆயிலை தவிர வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பிரேக் ஆயிலுக்கு ஒரு நேச்சர் உண்டு ரப்பர் கூட சேர்ந்து எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனும் பண்ணாது பிரேக் ஆயில் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரப்பர் சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடும் அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடு ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் இது உள்ள பபுள்ஸ் வரது காட்டுப்பா சிலிண்டர் ப்ராப்பராக நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா உள்ள ஏர் பபுள்ஸ் வரும் இது வருது உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் பம்ப் பண்ணி இப்போ நிறைய ஆயில் உள்ளே எடுத்துருக்கு ஆல்மோஸ்ட்டு சிலிண்டர் லோட் ஆகிடுச்சு இப்போ ஸோ இப்போ உங்களுக்கு ஆயில் வெளில வருது சிலிண்டர் ப்ராப்பராக வேலை செய்யுது இப்போ சிலிண்டர் மாற்றதை பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக்டிவேட்டிங் பிரேக் பெடல்லேருந்து வரக்கூடிய ராடு இருக்குது இந்த ராடு வந்து இந்த பிஸ்டனில் இருக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுக்குள்ளே பார்த்தா இதுக்குள்ளே பார்த்தா ஒரு க்ரூ இருக்குது இந்த க்ரூவில் இந்த ராடு ஃபிட் ஆகணும் ஸோ சிலிண்டரை டம்மியாக மாட்டியிருக்கோம் அதையும் கொஞ்சம் பிரேக் ஆயில் ஊற்ற போகிறோம் தேவையான அளவு பிரேக் ஆயில் ஊற்றுறோம் இப்போ இப்போ பம்ப் பண்ணி பார்க்குறோம் ஸோ இங்கே இந்த இடம் காட்டு ஜும்மு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆயில் வெளில வருது தெரியுது ஸோ இது என்னுடைய கை ப்ரெஷரை மீறி கீழே ஆயில் போகிறத பார்க்குறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பைப் லைன்லாம் கனெக்ட் பண்ணிடுறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்ப்போம் அப்படி அழுத்தும் பொழுது இந்த டியூப் வழியாக ஆயில் வந்து பிரியுது
அது கீழ பாப்போம் நம்ம இப்ப அங்க வரக்கூடிய ஆயில் இந்த இடத்துல ஒரு யூனியன் போட்டுருக்காங்க லெஃப்ட் வீல் ரைட் வீலுக்கு பிரியுது இப்ப இந்த பக்கம் ஒரு வீலுக்கு பிரிஞ்சு உள்ள போறது பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த பக்கம் பிரியுது ஸோ இப்போ இந்த பிரேக் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூனியன் மாட்டியிருக்கோம் அடுத்தது இப்போ நம்ம அதை வீல் ரிமூவ் பண்ணி பிரேக் ஓவரால் பார்த்துட்ருக்கோம் வீல் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சீல் வரும் ரப்பர் சீல் வரும் அடுத்தது பிஸ்டன் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருப்பாங்க அப்போ இதுக்குள்ளே ஆயில் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இப்போ நம்ம காட்டக்கூடியது பிஸ்டன் இப்போ இந்த பிஸ்டன் வெளியில் வந்துட்டு இந்த புஷ்ராடை வெளியில் தள்ளுது இங்கே இருக்கக்கூடிய புஷ்ராடை வெளியில் தள்ளுது அப்போ இரண்டு லைனிங் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் இப்படி விரியுது இந்த லைனிங் இப்படி விரியுது இந்த லைனிங்குடைய வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ட்ரம் வந்துடுது அப்போ அந்த லைனிங் விரியும் பொழுது சக்கரம் சுத்த விடாத அளவுக்கு லாக் பண்ணி பிடிச்சிக்குது இதுதான் ஒரு ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் இவ்வளவுதான் பெரிய வண்டியாக இருந்தால் அதிகமாக பெருசாக இருக்கும் சின்ன வண்டியாக இருந்தால் சின்னதாக இருக்கும் ஸோ இந்த பேசிக் பொருள் வந்து ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பற்றி ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் சிவா 11th கே தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம் நன்றி பாய்